வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப சுரக்கா வச்சு சுரக்கா சட்னி தாங்க செய்ய போறோம். இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குங்க. இது வந்து நம்ம இட்லி, தோசை, பணியாரம், ஆப்போ, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க. அது போக எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷா தொட்டு சாப்பிட ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். சுரக்கா மேல் தோலை செய்விட்டுங்க. சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு கப் வர அளவுக்கு எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். இப்போ சுரக்கா மேல் தோல் சீவியாச்சுங்க. உள்ள இருக்கிற விதை பகுதி ரொம்ப முத்தலாக இருந்தால் தவிர்த்துட்டு பிஞ்சா இருந்தால் மட்டும் சேர்த்திக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு லேசாக செவந்து வரட்டும். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கு 6-7 வரமிளகாய், அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்திக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்போ கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு லேசாக செவந்து வந்துருச்சுங்க. இது கூட 15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். 5-6 பூண்டு பல் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டுப்பல் ஓரளவுக்கு வதங்கின உடனேங்க சுரக்கா 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சுரக்கா நல்லா பச்சைவாடு போகிற அளவுக்கு, அதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டால் சரியாக இருக்கும். இது கூடவே சின்னதாக 1 நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுங்க. ஒரு தட்டுக்கு மாற்றி சூடு ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடாரிச்சுங்க. மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பருப்பு எல்லாமே கருக விடாமல் வறுக்க தெரியலன்னா நீங்கள் முதல்ல பருப்பு, அதுக்கப்புறம் வரமிளகாய், மிளகெல்லாம் போட்டு வறுத்துட்டு தனியாக வெங்காயம், பூண்டுப்பல், சுரக்காய், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க. 2 சிக்ஸ்னா வதக்கிக்கும் போது ஈஸியாக இருக்கும் புதுசாக செய்கிறவங்களுக்கு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடாகட்டுங்க. சட்னிக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற சட்னியும் சேர்த்திக்கலாம். லேசாக வதக்கி விட்டுக்கலாம். 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டால் போதும். இப்போ சட்னி 1 கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் சுரக்கா சட்னி செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். விருப்பப்படுறவங்க நீ கொஞ்சம் கூடுதலாக தண்ணி விட்டு கூட கலந்துக்கலாங்க. நான் இப்போ கெட்டியாக வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.